எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க, இன்னைக்கு என்ன இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாங்க ஒரு கப் டிகிரி காஃபி சூடா குடிச்சிட்டு வரலாம். டிகிரி காஃபி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட உருவாக்கம் எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். நார்மலா டிகிரி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு உடலோட வெப்பநிலையை குறிப்பிடுறதுக்காக சொல்லுவோம். ஆனா அது காஃபிக்கு ஏன்டா டிகிரின்னு வச்சானுங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருவேளை சூடா இருக்கணும் அப்படிங்கறக்காக கொடுத்துருப்பானோ. அது நீங்க கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பா டிகிரி காஃபியை குடிச்சிட்டு வாங்க. ஒரு தடவை குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிடும். அது அந்த 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 அலுமினியமா இல்ல என்னது இது பித்தளை டவரால கொடுப்பான் பாருங்க, சரியான டேஸ்டா இருக்கும். நான் ஒரு தடவை கும்பகோணம் போயிருந்த போது குடிச்சேன், அட்டகாசமா இருக்கு. ஆனால் ரெகுலராக காஃபி குடிக்க முடியாது இல்ல, அதனால அதை விட்டாச்சு. ரைட், ஓகே, நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பா குடிங்க. டிகிரி காஃபி ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதா, வேற ஒண்ணும் இல்ல, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிகிரி காப்பியை நாம கும்பகோண டிகிரி காப்பி அல்லது கும்பகோண ஐயர் காப்பி என பல பெயர்களில் வந்து பல கடைகளில் வந்து இதை விற்கிறாங்க. இதோட சிறப்பு என்னன்னு வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் பித்தளை டபராவை வச்சு வீட்டில் செஞ்சாலும் இல்லை கடையில் செஞ்சாலும் அது எல்லாமே வந்து கும்பகோண டிகிரி காப்பி ஆகிறது. இந்த ஒரு மாதிரி கசப்பு சுவையுடைய இந்த காப்பி வந்து பலருக்கும் பிடித்த ஒரு பானமாக இருக்குது. இதில் அதில் வந்து மணமணக்கும் கும்பகோணம் டிகிரி காப்பி அப்படின்னா இன்னும் அதுக்கு ஸ்பெஷல் தான். அதை சொல்லவே முடியாது வார்த்தைகளால். அதை குடித்து அனுபவிச்சவங்களை தான் அதை வந்து சொல்லுவாங்க. பொதுவாக டிகிரிங்கிறது நம்ம வெப்பத்தை அளக்கக்கூடிய அந்த அளவீடு இல்லைங்க. இது வந்து டிக்கரி என்ற வார்த்தையை தான் குறிக்குது. டிக்கரி என்பது சிக்கொரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இது வந்து வந்தது. சில சமயங்களில் காஃபியுடன் இது வந்து கலக்கப்படுது. அது எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னா, காஃபி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதில் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இது பயன்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இதை காஃபியின நிறம் மற்றும் திடத்தை அதிகரிக்க உபயோகித்தாங்க. இப்போ வந்து இதை பயன்படுத்துறது இல்லைங்க. நம்ம சென்னையை தாண்டி திருச்சி செல்லும் பாதையில் நிறைய கடைகள் இருக்குங்க. அங்கே நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்தில் கிடைக்கிற ஒரிஜினல் காப்பி சுவைய அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கும்பகோணம் டிகிரி காப்பியை வந்து கிடைக்காது. கும்பகோணம் டிகிரி காஃபினாலே அதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்குங்க. இந்த பேர் தான் அதுக்கு தனி மவுசையும் தருது. நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, பித்தளை மற்றும் தாமிரத்தாலான மெகா சைஸ் ஃபில்டர்கள் மூலம் கொடுக்கப்படுவது தான் ஃபில்டர் காப்பி, அதாவது இந்த கும்பகோண டிகிரி காப்பின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதோட உண்மையான பின்னணி நமக்கு தெரியாதுங்க. அதுக்கு நாம் இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்கும். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை கோபுர வாசல் இருக்கும். அந்த மொட்டை கோபுர வாசலில் லட்சுமி விலாஸ் காபி கிளப் அப்படின்னு ஒரு கடை இருந்ததுங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதே பேரில் பல கடைகள் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த கடையில் ஒரு உரிமையாளர் இருந்தார். அவர் பேர் பஞ்சாமி ஐயர் அல்லது ஐயாசாமி ஐயர் அப்படின்னு வந்து அழைச்சாங்க அவரை. அந்த மூல காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பெஷல் காஃபி மேக்கிங் ஸ்டைல் தான். மாட்டு பண்ணையில் அல்லது தண்ணி கலக்காத பாலில் வறுத்து அரைக்கப்பட்ட காஃபி தூளை வச்சு அவர் வந்து ஒரு காஃபி தயாரிப்பாருங்க. அதுதான் வந்து ஸ்பெஷலாக இருந்தது. அவர் தன்னோட கடைக்கு பின்புறத்துலேயே மாட்டு பண்ணை வச்சு உடனுக்குடன் பாலை கறந்து அதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு பாலில் சுண்ட காய்ச்சி, அந்த பாலை சுண்ட காய்ச்சி அதில் வந்து அவர் வறுத்து அரைச்சி ஏற்கனவே வச்சுருந்த காப்பித்தூளை சேர்த்து சுட சுட ருசியாக குடிப்பாருங்க. இதுதான் வந்து அவரோட ஸ்பெஷல் காஃபி. இதை சொல்லும்போதே நமக்கு வாய் ஊருமே. அந்தளவுக்கு காஃபி இன்னைக்கு வரைக்குமே ஃபேமஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. இந்தளவுக்கு ஸ்பெஷலான அந்த காஃபியை வந்து உலகறியச் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமி ஐயர் தான். அந்த பஞ்சாமி ஐயரை அவர் அந்த இடத்துல இருந்து தான் அவர் காஃபி தயாரித்து குடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அவரை ஃபேமஸ் ஆக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசை வித்வான்கள் தான். கும்பகோணம் இசை கச்சேரிகளுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருந்தது. அப்போ அந்த கச்சேரிகளுக்கு வந்த வித்வான்கள் அந்த பஞ்சாமி ஐயரோட டிகிரி காஃபியை குடித்து பழகிட்டாங்க. அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு அவங்க வந்து ரொம்ப பழக்கப்பட்டங்காட்டி ஒரு கட்டத்தில் அதன் சுவைக்கு அடிமையே ஆயிட்டாங்க. அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் கும்பகோணம் பஞ்சாமி ஐயர் காஃபி போல் வருமா, அந்த ஐயர் போட்ட காஃபி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்புவாங்களாம். இதை தொடர்ந்து 1960 தொடங்கி 1986 வரைக்கும் இதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போச்சு. 1960 தொடங்கி 1986 வரைக்குமே கும்பகோணத்தில் பஞ்சாமி ஐயர் தான் கொடிகட்டி பறந்தார். பின்னர்
இவருக்கு போட்டியாக பலர் வந்து கடை திறந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக அது பரவிட்டே வேகமாக பரவிட்டே வந்துச்சு. அந்த குவாலிட்டியை ஓரளவுக்கு அந்த காலத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நயமான ஒரு கிலோ காஃபி கொட்டையை பதமான சூட்டில் வறுத்து 800 கிராம் அளவுக்கு குறைச்சி காஃபியை காஃபித்தூளை வறுத்து அரைச்சி தரம் பிரிச்சுருவாங்க. அதில் ஏ பி ரோ போஸ்ட்னு 3 தரத்தில் பிரிப்பாங்க. இதில் பி தான் நம்பர் 1 தரம் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. பஞ்சாமி ஐயர் இந்த தூளில் தான் காஃபி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க ஒரு தடவை காஃபி தூள் போட்ட அந்த காஃபியை தூக்கி வீசாமல் மறுபடியும் 3 தடவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பஞ்சாமி ஐயர் ஒரே ஒரு தடவை தான் டிகேஷன் எடுப்பார், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து தூக்கி வீசிடுவார். அது அவரோட ஸ்பெஷலாகவே இருந்தது. அதுபோல் டிகிரி காஃபிக்கும் பித்தளை டம்ளருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒரு வேளை டிகிரி காஃபி வந்து அந்த காலகட்டத்தில் கும்பகோணம் வந்து பித்தளை பாத்திரத்துக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த பித்தளை பாத்திரமும் அந்த பித்தளை டவரா செட்டு வந்து ஃபேமஸாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பித்தளை டவராவில் நம்ம வந்து சூடான எந்த பொருளை வச்சாலும் அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது கொஞ்சம் நேரம் வந்து சூடை வந்து தாங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, கூற்று இருக்குது. அதனால் கூட அது ஃபேமஸாக இருந்திருக்கலாம். பித்தளை பாத்திரத்துக்கு பெயர் போன அந்த கும்பகோணம் இன்று வரைக்குமே காஃபியை பித்தளை பாத்திரத்துலேயே கொடுக்குறாங்க. அதனாலேயே வந்து இது வந்து பித்தளை பாத்திர காஃபி அதாவது ட்ரெண்ட் ஆகிட்டுருச்சுக்கு. இப்போ புரிஞ்சுதுங்களா கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு பின் ஒளிஞ்சிருக்க ரகசியம் என்னென்னு? கண்டிப்பாக நீங்களும் கும்பகோணம் போனீங்கன்னா அந்த டிகிரி காஃபியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட சுகவையே தனி தான். ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட விளக்கத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனி போக போகிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் அந்த டிகிரி காஃபியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு தமிழ்நிலா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்டு மேலும் இணைந்திருங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். என்றும் அன்புடன் உங்கள் மாரிமுத்து. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.